ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பெரிய 4 feet டேங்க் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் வந்து இந்த டேங்க் செஞ்சவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சாரு, சாம்பார் ஆப்பு எனக்கு. ஸோ அதுதான் என்னன்னு பார்க்க போறீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் செய்யணும்னு முடிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மணி மைண்டடாக தான் வந்து டேங்க் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மணி கூட ப்ராப்ளம் இல்லை, இது வந்து அதுக்கும் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. அதனால தான் எனக்கு இத்தனை நாள் டைம் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ண. ஸோ இது நான் யார் செஞ்சாலும் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்டாண்டுக்காக தான் இந்த டேங்க் செய்ய சொன்னேன். அவர்கிட்ட கேட்டேன், அதாவது ப்ரோ இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம டேங்க் வைக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், ஓ எல்லாமே வைக்க முடியும்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு 20,000 வந்து எஸ்டிமேஷன் கொடுத்தாரு. ஸோ நான் 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எஸ்டிமேஷனில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 30,000 எனக்கு எஸ்டிமேஷன் கொடுத்தாரு. நான் சொன்னேன் வேண்டாம் ப்ரோ, எனக்கு இந்த டேங்கே வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி திரும்ப 25,000 வந்து நின்னாரு. சரி ஓகே போகட்டும்னு சொல்லி நான் 25,000 கொடுத்தேன். ஸோ அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் அந்த டேங்க் வைக்கலாம்னு சொல்லி சொன்னார். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவர் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் டேங்க் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனே இல்லை, நான் வந்து எதில் வந்து இந்த டேங்க் வைப்பேன்னு எனக்கு தெரில. அவர் வந்து ரொம்ப சில்லியாக வந்து ரீசன் சொன்னார், அதாவது இந்த ஸ்டாண்ட் வந்து வெயிட் இல்லை, இப்போ வந்து நீங்கள் இந்த டேங்க் வைக்க முடியாது, என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியாது அப்படின்ட்டாரு. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டேங்க்கு செஞ்சாச்சு, என்னோட 25,000 லாஸ் ஆயிடுச்சு, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார், திரும்ப வந்து நீங்கள் இந்த டேங்குக்காக ஒரு ஸ்டாண்டு செய்யுங்கன்னு சொன்னார். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு ஒரு இந்த ஸ்டாண்ட் செய்ய வந்து 10,000 செலவாச்சு. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து 80 kg. ஸோ எனக்கு வந்து 25 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 செலவாகி இப்போ 35,000. ஸோ இந்த இவரை பொறுத்தவரையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து 100% மணி மைண்டடா தான் இந்த டேங்க் செஞ்சாரு. ஸோ லாஸ்ட்டாக இவர் வந்து ட்ரஸ்ட்டை வந்து இவரோட ட்ரஸ்ட்டே பிரேக் பண்ணிட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஸ்டாண்டு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்டால் வந்து நான் என்ன பண்ண முடியும், ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு இப்போ செட் ஆகாது, நான் வந்து டேங்க்கு செஞ்சு கொடுத்துட்டேன், உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க, இல்லாட்டி டேங்க் அப்படியே கிடக்கணும்னு அந்த மாதிரி அவர் ஒரு பிஹேவியர் அவர் சொல்லிச்சு. அது வந்து அப்படியே டேங்க்கை விட்டுட்டு நடு வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் திரும்ப 10,000, இந்த 10,000 எனக்கு வந்து மிகப்பெரிய லாஸ். ஸோ இது வந்து எனக்கு தேவையே இல்லாதது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் செட் பண்ணணும்னா யாரையுமே பிளைண்டாக நம்பாதீங்க. உங்களுக்கு காசு இருந்தாலும் நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. 4 to 5 ஷாப்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விசாரிக்கணும், ஏன்னா வந்து நம்ப காசு. ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 20,000, அப்புறம் 13, அப்புறம் திரும்ப 25 கொண்டு வந்தார், அப்புறம் எனக்கு ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பிஸ்னஸே கிடையாது. ஏன்னா வந்து நானும் வந்து ஹை ப்ரைஸஸில் நிறையா ஃபிஷஸ் விற்றுருக்கேன், லோ ப்ரைஸஸில் விற்றுருக்கேன். ஆனால் வந்து நான் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கஸ்டமருக்கு வந்து ஒரு ரேட் சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப அந்த ரேட் மாறிடுச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு கஸ்டமரும் ஒத்துக்க மாட்டாங்க. நார்மலாக நான் சொல்கிற ரேட்டுக்கே ஹை ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நான் அதே ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து நான் வந்து இப்போ ஃபிஷ்ஷஸ்னால் நான் வந்து ஒரு அரவணா வந்து கோல்டு ஃபிஷ் கூட போடலாமான்னு கேட்கும்போது நான் வந்து கண்டிப்பாக போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து விற்கணுமேங்கிறக்காக நீங்கள் தாராளமாக போடலாம் அந்த மாதிரிலாம் நான் சொன்னது கிடையாது நார்மலாக. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, இந்த ஸ்டாண்டில் வைக்க முடியும்னு சொல்லிட்டு கடைசியில் வைக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து இதில் பெரிய 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 ரொம்ப பெரிய ஆப்பு வச்சுட்டாரு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு இந்த டேங்க் செஞ்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதான்னு தெரில, இல்லை நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதான்னு தெரில, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த டேங்க் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓஷன் அக்வா வேர்ல்டுன்னு சொல்லிட்டு துடிலூரில் இருக்காரு, அவர் கௌதம் ப்ரோ. ஸோ அவர் தான் இந்த டேங்க் செஞ்சார். இவரை வந்து நான் யாருக்குமே கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து எனக்கு இது ஒரு ரொம்ப பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு லாஸ் ஆன 10,000 எனக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கல. ஸோ இவரை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணதுக்கு என்னோட பெரிய ட்ரஸ்ட் இவர் பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா காசு இருந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக காசு போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இவரை சூஸ் பண்ணுங்கள், அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டேங்க் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன், எதுக்கு செட் பண்ணியிருக்கேன், ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டேங்க் செட்டப். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டேங்க், கீழே ஒரு டேங்க் வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய பழைய ஸ்டாண்டுக்காக செஞ்ச மெஷர்மெண்ட். ஸோ அதனால் வந்து டேங்க்குக்காக ஒரு புது ஸ்டாண்டு செய்ய வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
மேலே வந்து லென்த் 4 feet, பிரெத்து வந்து 2.5 feet, ஹைட் வந்து 3 feet வச்சுருக்கோம். கீழே வந்து அதே மாதிரி லென்த் 4 feet, பிரெத்து 2.5 feet, ஹைட் வந்து 1.5 feet வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து சம் ஃபில்ட்ரேஷன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு மோட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மோட்டர் வழியாக வந்து வாட்டர் மேலே ஏறும். ஸோ இது வழியாக அந்த வாட்டர் மேலே ஏறி மேலே இருக்க ஃபில்டருக்கு போகும். ஸோ இந்த ஃபில்டரில் வந்து நான் கொஞ்சம் ஸ்பாஞ்சஸும் ஃபில்டர் மீடியாவும் வச்சுருக்கேன், அப்புறம் கிளே வச்சுருக்கேன். ஸோ இந்த இதுலேருந்து நிறைஞ்சு டேங்க்குள்ளே விழுகுது, வாட்டர் நிறைஞ்சு டேங்க்குள்ளே விழுகுது, அதாவது ஃபில்டர் ஆகி டேங்க்குள்ளே விழுகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் டேங்க்ல வந்து இந்த ஒரு ஓவர்ஃப்ளோ பைப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பைப் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பைப்புக்கு மேலே வந்து வாட்டர் நிறைஞ்சால் அந்த அந்த பைப்புக்குள்ளே வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த பைப் இங்கே போய் இப்படி வந்து கீழே இருக்க ஃபில்டருக்குள்ளே விழுகும். ஸோ கீழே இருக்க ஃபில்டர்லேயும் நான் நிறையா மீடியாஸும் இதுவும் போட்டிருக்கேன், ஸ்பாஞ்சஸும். ஸோ இதில் ஃபில்டர் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேங்க்கில் நிறையும். இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே ஒரே ரீசன் வந்து இந்த மோட்டர் தான். இந்த மோட்டர் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த மோட்டர் ஸ்டாப் ஆனாலும் இந்த பைப் வந்து தண்ணியை வந்து திரும்ப இழுக்காது, ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த பைப்போட எண்டில் வந்து தண்ணி ஸ்டாப் ஆயிரும், கீழே வந்து எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த டேங்க் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பைப் வச்சுட்டேன். ஸோ இந்த பைப்பை டேர்ன் பண்ணனா எனக்கு தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழேயும் வச்சுருக்கேன். இந்த பைப் கிட்ட ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சாண்ட் போடுற பிளானில் இருக்கேன். ஸோ சாண்ட் போட்டோம்னா அதுவும் தண்ணியோட போயிடும்னு சொல்லி நான் இங்கே வந்து பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் வந்து ஏர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் ஏர் ஸ்டோன்ஸ் மாட்டில் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏர் ஸ்டோன்ஸ் மாட்டிட்டு ஃபிஷஸ் எல்லாம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு டேங்க்லையுமே வந்து ஏர் ஸ்டோன்ஸ் மாட்டிட்டேன். ஸோ இதில் என்னென்ன ஃபிஷஸ் விட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஃபிஷஸ்லாம் வந்து இந்த மேல் டேங்க்கில் போயிடும். ஸோ கீழே கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ஃபிஷஸ், அதாவது ஒரே ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஏஷியன் அரவுனாவும் ஸ்டிங்ரேவும் விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு தெரில. இப்போ தான் வந்து டேங்க் செட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு அல்பினோ மொசைக் ஆஸ்கர் மட்டும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது ஹெல்த்தியாக நீந்திட்டுருக்கு. இனி நான் எந்த ஃபிஷ்ஷுமே இதில் விட முடியாது, ஏன்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டேங்க்கில் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்காங்கட்டி. ஸோ வந்து நான் இன்னும் ஒரு 2 days வந்து ஆக்ஷனில் செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபிஷஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட டேங்க் செட்டப். இந்த டேங்க் செட்டப் வந்து உங்களுக்கு புரியாட்டி கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த டேங்க்கில் என்னென்ன ஃபிஷஸ் ஆட் பண்ண போகிறேன், ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய டேங்க் செட் பண்ணிட்டீங்கன்னா பிளைண்டாக யாருமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் 4-5 இடத்துல வந்து விசாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பக்காவாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பெரிய டேங்க்கெல்லாம் போகும்போது நம்ம கிளாஸ் திக்னஸ் அதிகமாக கொடுக்கணும். நிறையா ஷாப்கீப்பர்ஸ்க்கு அது தெரியறதில்ல. கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 8 feet டேங்க்குக்கு 10 feet டேங்க்குக்கெல்லாம் 12mm கிளாஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்புறமா டேங்க் செய்யுங்க. ஸோ அவசரப்பட்டு டேங்க் செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த டேங்க்கு செஞ்சதில் வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.